எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுவேன். யூஸ்வலாகவே நம்ம சேனலில் ரீசெண்டாக நடந்த க்ரைம் கேசஸை நம்ம போட மாட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு விஷயம். பாயிண்ட் நம்பர் ஒன், ரீசெண்டாக நடந்த க்ரைம் கேசஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்காது, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியாது. பாயிண்ட் நம்பர் டூ, நாங்கள் ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோட எடிட்டிங்கே 1.5 நாள்லேருந்து 2 நாள் எடுத்துப்போம், 2 நாள் ஸ்கிரிப்டுக்கே எடுத்துப்போம். அதனால் நாங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது அந்த க்ரைம் கேஸ் நடந்து 1 வாரம் மேலே ஆகிட்டு இருக்கும். அதனால தான் நாங்கள் யூஸ்வலாக ரீசெண்டாக நடந்த க்ரைம் கேசஸை நம்ம சேனலில் டச் பண்ணுறதில்லை. அதையும் தாண்டி இந்த கேஸை நம்ம சேனலில் எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. நம்ம ஊரில் இருக்க சாதி மத ஏற்றத்தாழ்வு, தீண்டாமை, பெண் அடிமைத்தனம், இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்க பல சோஷியல் ஈவல்ஸ் இப்போ இருக்க அளவுக்கு வருங்காலத்தில் இருக்காதுன்னு நம்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதன் அடிப்படையில் நம்புகிறோம்? நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் இதையே நம்ம நம்பிட்டு இருக்கோம். பட் அதையே உடைக்கிற மாதிரி நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கே பிரச்சனை வர மாதிரி தொடர்ந்து க்ரைம் கேசஸ் தமிழ்நாட்டில் வந்துட்டு இருந்தா என்ன பண்ணுறது? அதனால தான் இந்த க்ரைமை நம்ம சேனலில் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் PSBB ஸ்கூல் இஷ்யூ வந்துச்சு, அக்யூஸ்ட் ராஜகோபாலன் அரெஸ்ட் ஆனான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சிவசங்கர் பாபா கேஸ் வந்துச்சு. இப்ப கோவை ஆரஸ்புரத்துல இருக்க சின்மயா வித்யாலய கேஸ். இப்படி தொடர்ந்து ஸ்கூல் படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லைகள் வந்துகிட்டே இருக்கு. இது தொடர்ந்து பள்ளிகள்ல நடந்துட்டு இருந்தா மாணவிகள் பள்ளிக்கு போறதுக்கே அச்சப்படுற அளவுக்கு சூழல் ஏற்படலாம். ஏன், இன்ஃபேக்ட் இந்த சின்மயா வித்யாலய ஸ்கூல் இஷ்யூல பாதிக்கப்பட்ட மாணவியோட அம்மா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்க, குற்றம் செஞ்சவங்களுக்குலாம் சரியான தண்டனை கிடைச்சாதானே என்னால என்னோட இன்னொரு பொண்ணை தைரியமா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேருக்கு இந்த கேஸை பற்றி தெரிஞ்சிருக்கும், இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோவில் இது வரைக்கும் இந்த க்ரைம் கேஸில் நடந்த மொத்த டீட்டெயில்ஸையும் சொல்ல போகிறோம். ஏன்னா இந்த கேஸை பற்றி தெரியாத எக்ஸ்ட்ரா 100 பேருக்கு இந்த விஷயம் போய் சென்றடைஞ்சாலும் அது எங்களோட வெற்றியாக பார்க்குறோம். கோவையில் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு சின்ன ஃபேமிலி, எக்கனாமிக்லி கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான், ஆனாலும் அவங்க குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஃபேமிலி, நல்லா ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் பெற்றோர்கள் 2 பேருமே படிக்காதவங்க, அதனால் அவங்க குழந்தைங்க நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சாங்க. இந்த பெற்றோர்களோட கனவுக்கு ஏற்ற மாதிரியே அந்த பொண்ணும் நல்லா படிச்சா. 6th, 7th, 8th செமையா படிக்கிறாங்க அந்த பொண்ணு, கிளாஸ்ல நல்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கிறாங்க அந்த பொண்ணு. அதனால அந்த ஸ்கூலே 9th, 10th, 11th அந்த பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க, ஸ்காலர்ஷிப்ல படிக்க வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் 2017 to 2018, 2018 to 2019 இந்த அகாடமிக் இயர்லலாம் ஸ்கூல் கையால ப்ரொஃபிஷியன்சி அவார்டு வாங்கியிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலி கடன் வாங்கி ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறாங்க, அந்த பொண்ணும் அந்த ஃபேமிலியோட சூழலை புரிஞ்சுட்டு செமையா படிக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா கனவெல்லாம் நிறைவேற்றிட்டு வராங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்? அதுவும் அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் இருக்க வாதியார்னாலேயே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அந்த ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும்? இதுதான் இந்த க்ரைம் கேஸில் நடந்தது. அந்த மாணவியோட ஃபேமிலி எக்கனாமிக்லி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னல, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா முதல்ல ஒரு சின்ன ஹோட்டல் கடை வச்சிருந்திருக்காங்க, அதன் பிறகு அந்த இடத்தோட ஓனருக்கு அந்த இடம் தேவைப்பட்டிருக்கு, அதனால கடையை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்களும் அதுக்கு சோர்வடையாம வண்டி கடையில் டிஃபன் ஐட்டம் செல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போதான் கொரோனாவோட ஃபர்ஸ்ட் வேவ் வருது, வண்டி கடையிலையும் கொஞ்சம் லாஸ் ஆகுது, ஸோ ஸ்நாக் ஐட்டம்ஸ் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. வடை, பஜ்ஜி, போண்டான்னு சவுத் இண்டியன் ஸ்நாக் ஐட்டம்ஸ் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொரோனாவோட செகண்ட் வேவ்ல அவங்களால அந்த பிசினஸும் ரன் பண்ண முடியல, ஸோ கூலி வேலைக்கு தான் அந்த மாணவியோட அப்பா அதுக்கு பிறகு போயிட்டு வந்திருக்காரு. இந்த சூழல தான் அந்த ஃபேமிலியே ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்தாலும் அந்த ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க. மித்துன் சக்கரவர்த்தின்ற ஒரு வாதியார் அந்த மாணவியோட வாழ்க்கைக்குள்ள வராதவர். முன்னாடிலாம் அந்த மாணவி செம்ம சுறுசுறுப்பா இருப்பாங்களாம், ரொம்ப சந்தோஷமா பேசுவாங்களாம். ஆனா கடைசி 6-7 மாசத்துல அந்த மாணவியோட முகமே வாட ஆரம்பிச்சிருச்சான். முன்னாடிலாம் சின்ன சின்ன மிட்டம் டெஸ்ட்டுக்கே நைட் ஃபுல்லா படிப்பாங்களாம் அந்த மாணவி. நாளைக்கு எக்ஸாம்னா அடுத்த நாள் காலையில 7 மணி வரைக்கும் முழிச்சிருந்து படிப்பாங்களாம் அந்த மாணவி. அவங்க அம்மாவே திட்டுவாங்களாம், ஏன்டி சாதாரண டெஸ்ட் தானே, இதுக்கே இவ்வளவு நேரம் உட்காந்து படிக்கிற, மணி 3வது படிடி அப்படின்னு கேட்பாங்களாம். ஆனாலும் அந்த பொண்ணு சின்ன டெஸ்ட்னு கூட பார்க்காம அவங்களோட முழு கவனத்தை போட்டு அந்த டெஸ்ட்டுக்காக படிப்பாங்களாம். பட் கடந்த ஒரு 6-7 மாசமா அந்த பொண்ணு ஸ்டடீஸ்லயும்
சரியா கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. வீட்டுல பேசுறத குறைச்சிட்டாங்களா, சாப்பாடை குறைச்சிட்டாங்களா, ஒரு இட்லி அரை இட்லி தான் சாப்பிடுவாங்களா, நைட்டு சாப்பிடாமே நிறைய நாள் தூங்கி இருக்காங்களா, ஏன்டி இப்படி நடந்துக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாலும் ஏதாவது சாக்கு சொல்லி சமாளிச்சிருவாங்களா. அந்த மாணவிக்கு நைட்ல தூக்கமும் கம்மியா இருக்கு. சில சமயத்துல விட்டத்தை பார்த்து படுத்துட்டு இருப்பாங்களா, அவங்க கண்ணுல இருந்து தண்ணியா வழிஞ்சிருக்குமா. இதெல்லாம் எப்ப நடந்திருக்குன்னா 11வது 12வது படிக்கும் போது அந்த மாணவிக்கு நடந்திருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, 11th 12th படிக்கிற ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருந்திருக்கும். இந்த சிச்சுவேஷன்ல தான் 11th முடிச்சுட்டு அதே ஸ்கூல்ல 12th ஸ்டாண்டர்ட் போறாங்க அந்த மாணவி. 12th ஸ்டாண்டர்ட் சேர்ந்த பிறகு கோவை ஆர்எஸ்புரம் சின்மயா வித்யாலய ஸ்கூல்ல படிக்கிற அந்த மாணவி இந்த ஸ்கூல்ல எனக்கு படிக்க பிடிக்கலன்னு அவங்களோட பெற்றோர்கள் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாணவியோட பெற்றோர்களும் பணத்தை பத்தி நீ கவலைப்படாதமா, இந்த ஒரு வருஷம் தானே, நாங்க பாத்துக்கிறோம் சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஃபேமிலி பயங்கரமான எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருக்கு. அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல இந்த பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் தர மாட்டோம்னு ஸ்கூலும் சொல்லிட்டாங்க. சோ இந்த ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் இஷ்யூ இருக்கு. பட் ஆனா அதையும் பொருட்படுத்தாம அந்த மாணவியோட பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ கவலைப்படாதமா, நாங்க உன்னை படிக்க வைக்கிறோம்னு சொல்றாங்க. பட் அந்த மாணவி அப்பையும் அந்த ஸ்கூல்ல அவங்களுக்கு படிக்க விருப்பம் இல்லைன்ற முடிவுல தீர்மானமா இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல பிளஸ் டூ கிளாஸஸ் ஆரம்பிச்சு ஒரு 2 மாசம் இருக்கும். மாணவியோட அப்பா அந்த ஸ்கூல் பிரின்சிபால் கிட்ட போய் டிசி கேக்குறாரு. எதுக்காக டிசி வாங்கிக்கிறீங்க அப்படின்ற ரீசன் கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, கொரோனால பெருசா இங்க வருமானம் இல்ல, மதுரையில இவங்க மாமா இவளை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால இவளை மதுரை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒரு லெட்டர்ல எழுதி அந்த மாணவியோட டிசிக்கு அப்ளையும் பண்றாங்க. 2 நாள் அவங்களுக்கு டிசி கிடைச்சிடும்னு ஸ்கூல் தரப்புல சொல்லப்படுது. இந்த 2 நாளுக்குள்ளதான் அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் டே வருது. அப்பத்தி அந்த ஸ்கூலோட பிரின்சிபால் மீரா ஜாக்சன், அவங்க இந்த மாணவியோட பெற்றோர்கள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாணவிக்கு ஒரு கவுன்சிலிங் தரணும்னு சொல்றாங்க. டீச்சர்ஸ் டே அன்னைக்கு சாயந்தரம் அந்த மாணவியை ஸ்கூலுக்கு வர சொல்றாங்க. அவங்க அப்பா தான் அந்த மாணவியை ஸ்கூல்ல டிராப் பண்றாரு. அன்னைக்கு அந்த ஸ்கூல்ல கவுன்சிலிங்ல என்ன நடந்துச்சுன்னு இந்த மாணவியோட பெற்றோர்களுக்கே தெரியல. இந்த மாணவியை இந்த ஸ்கூல்ல விட்டு டிசி வாங்கிடுறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் வேற ஒரு ஸ்கூல்ல சேர்ந்துடுறாங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு 2 மாசம் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் நவம்பர் 11ஆம் தேதி அப்ராக்சிமேட்டா சாயந்தரம் 4:30 அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் ஆர் ரிலேட்டிவ் யாருன்னு எனக்கு சரியா தெரியல, அவங்களுக்கு கால் பண்றாங்க. அந்த பையன் கொஞ்சம் ஒர்க்ல இருந்ததுனால அவர் அந்த கால் அட்டன் பண்ணல. திரும்பி அவர் 5:30 அந்த மாணவிக்கு கால் பண்றாரு. அந்த மாணவி போன் எடுக்க மாட்டாங்க. அடுத்த 1 ஹவர் 6:30 வரைக்கும் அந்த மாணவிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த மாணவி காலே எடுக்க மாட்டாங்க. டைரக்டா வீட்டுக்கே போயிடுறாரு. வீடு பார்த்தா உள் பக்கம் பூட்டி இருக்கு, கதவை தட்டுறாரு, யாரும் திறக்க மாட்டாங்க. அதுக்குள்ள அந்த மாணவியோட அப்பாவுக்கும் தகவல் போயிருக்கு, அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. 2 பேரும் சேர்ந்து கதவை தட்டுறாங்க. ஆனா வீட்டு கதவை யாருமே திறக்கல. வீட்டோட ஜன்னல்ல அந்த மாணவியோட அப்பா எட்டி பாக்குறாரு. வீட்டுக்குள்ள எந்த லைட்டும் எரியாததுனால சரியா எதுவுமே தெரியல, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் தொங்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. பயந்து போன அந்த அப்பாவும் அந்த பையனும் சேர்ந்து அந்த வீட்டு கதவை உடைக்கிறாங்க. அந்த வீட்டுள்ள அந்த வீட்டோட ஹால்லயே அந்த மாணவி தூக்குல தொங்கி இருக்காங்க. அதுவும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்குல தொங்கி இருக்காங்க. அதுல யாரையும் சும்மா விட கூடாது அப்படின்னு கிளியரா லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல இந்த சார்னு போட்டு ஒரு கெட்ட வார்த்தை மென்ஷன் பண்ணி யாரையும் சும்மா விட கூடாதுன்னு லெட்டர் எழுதி இருக்காங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் அந்த மாணவிக்கு என்ன நடந்ததுன்னு அந்த மாணவியோட பெற்றோர்களுக்கே தெரியல. அந்த மாணவியோட இறப்புக்கு பிறகுதான் ஒவ்வொரு உண்மையா வெளிவர ஆரம்பிக்குது. அந்த மாணவியை யூஸ்வலா ஸ்கூல்ல அவங்க அப்பா தான் டிராப் பண்ணுவாரு. அந்த மாணவி கிட்ட ஆக்சுவலா செல்போன் கூட கிடையாது. ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அந்த மாணவி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூலோட ஆபீஸ் டெலிபோன்ல இருந்தோ இல்ல அந்த மாணவியோட ஃப்ரெண்ட்ஸோட மொபைல்ல இருந்தோ அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க அப்பா மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்து அந்த மாணவியை பிக்கப் பண்ணிப்பாரு. இந்த சூழல்ல தான் கொரோனா வருது. 11th படிக்கும் போது எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸா மாறுது. சோ இந்த சூழல்ல அந்த மாணவிக்கும் ஒரு செல்போன் அவங்க பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா தெரியல. இந்த சமயத்துல அந்த மாணவிக்கு பிசிக்ஸ் கிளாஸ் எடுக்கிற வாதியார் தான் மித்துன் சக்கரவர்த்தி. ஆரம்பத்துல இருந்தே இவரு இந்த மாணவி கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல இவர் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்கூலுக்கு இந்த மாணவியை வர சொல்லியிருக்காரு. அதுல ஒரு நாள் இந்த மாணவியை சீக்கிரமா ஸ்கூலுக்கு வர சொல்லி இந்த மாணவி கிட்ட அத்துமீறல் பண்ணிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அந்த மாணவி டிப்ரஸ் ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க. இதை பத்தி அந்த மாணவி அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் ஸ்கூலோட பிரின்சிபால் கிட்டயும் சொல்லியிருக்காங்க. மித்துன் சக்கரவர்த்தியோட வைஃப் கிட்டயும் சொல்லியிருக்காங்க. ஸ்கூலோட அப்பத்திய பிரின்சிபால் யாருன்னா மீரா ஜாக்சன். ஸோ மீரா ஜாக்சன் இந்த மாணவி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்க்காதமா, பஸ்ல யாருன்னா இடிச்சுட்டா நம்ம கண்டுக்காம விட்டுறது இல்லையா, அந்த மாதிரி நினைச்சு விட்டுருமா, உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாதமான்னு சொல்லிடுறாங்க. மித்துன் சக்கரவர்த்தின்ற அந்த ஆசிரியரை டிஸ்மிஸ் பண்ணிடுறதாவும் சொல்லிடுறாங்க. இந்த சூழல தான் 12th ஸ்டாண்டர்ட் கிளாஸஸ் ஆரம்பிக்குது. ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வர சொல்றாங்க. இந்த மாணவி 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செஞ்ச அதே வாதியா பிசிக்ஸ் கிளாஸ் அந்த மாணவிக்கு எடுத்துட்டு இருக்காரு. அந்த மாணவியால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவரோட முகத்தையே அந்த மாணவிக்கு பார்க்க பிடிக்கல. அந்த பிசிக்ஸ் கிளாஸ் ஃபுல்லா தலை குனிஞ்சுதான் இருப்பாங்களாம். ஏன் ரீசெண்டா கூட அந்த மாணவியும் அந்த வாதியாரும் பேசிக்கிட்ட வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்ஸ் கால் ஆடியோஸ் இதெல்லாம் இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆகி வைரல் ஆச்சு. அதுல அந்த மாணவி வாதியார் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு இந்த ஸ்கூல்ல விட்டு போயிருங்க, உங்களால என்னால பிசிக்ஸ் கிளாஸ் அட்டனே பண்ண முடியல, எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரலன்னு சொல்றாங்க. பட் தொடர்ந்து அந்த வாதியார் அந்த ஸ்கூல்ல தான் இருந்திருக்கார் போல. அந்த மாணவிக்கும் வேற ஆப்ஷனே இல்ல, தன்னை பாலியல் துன்புறுத்தல் செஞ்ச ஒரு ஆளை தினமும் மீட் பண்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இதனாலதான் தான் படிக்கிற ஸ்கூல் பிடிக்கலன்னு சொல்லி தன்னோட ஸ்கூல மாத்த சொல்லி அவங்களோட பெற்றோர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாணவியோட பெற்றோர்கள்
பெற்றோர்கள் அந்த மாணவியோட ஸ்கூலை மாற்றியும் பயங்கரமான டிப்ரஸ் ஸ்டேட்ல அந்த மாணவி இருந்திருக்காங்க. அந்த மாணவியால அவங்களோட பெற்றோர்கள் கிட்டே சொல்ல முடியல, ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் இருக்கு. சோ பெற்றோர்கள் வருத்தப்படுவாங்களோன்னு பயந்திருக்காங்க. கடைசியா ஒரு கட்டத்துல சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க அந்த மாணவி. இந்த கேஸ்ல அந்த மித்துன் சக்கரவர்த்தின்ற வாதியார IPC 306 அபட்மெண்ட் ஆஃப் சூசைட், அதாவது சூசைட் தூண்ண காரணத்துக்காகவும் போக்சோ ஆக்ட் செக்ஷன் 9 கிளாஸ் 1 லியும் செக்ஷன் 10 அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்டுக்காக மித்துன் சக்கரவர்த்தி அரெஸ்ட் பண்றாங்க. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மீரா ஜாக்சனை போக்சோ ஆக்ட் செக்ஷன் 21 கீழ அரெஸ்ட் பண்றாங்க. இது எதுக்குன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபெயிலியர் டு ரிப்போர்ட் ஆர் ரெக்கார்ட் கேஸ். ஏன்னா அன்னைக்கு மீரா ஜாக்சன் ஒழுங்கான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா, இந்த மித்துன் சக்கரவர்த்தியை தண்டிச்சிருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஒரு மாணவிய இந்த சமூகம் இழந்திருக்காது, ஸ்கூல் பேர் பாழாயிடக்கூடாதுன்றதுக்காக மீரா ஜாக்சன் இந்த முடிவை எடுத்ததா சொல்லப்படுது. மீரா ஜாக்சன் ஆக்சுவலா பெங்களூர்ல போய் பதுங்குறாங்க, அவங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ். இந்த மாணவி இறந்தது நவம்பர் 11 அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து மாணவியோட பெற்றோர்கள், உறவினர்கள், பொதுமக்கள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஆக்டிவிஸ்ட் இவங்க எல்லாரும் இந்த மாணவியோட சாவுக்காக போராடுறாங்க. ஏன் மீரா ஜாக்சன் அரெஸ்ட் ஆகாம மாணவியோட பிணத்தை நாங்க வாங்கிக்க மாட்டோம்னு சொல்லி போராடுறாங்க. கடைசியா மித்துன் சக்கரவர்த்தி மீரா ஜாக்சனும் அரெஸ்ட் ஆன பிறகு மாணவியோட பிணத்தை வாங்கி இறுதி மரியாதை எல்லாம் செய்யப்படுது. இந்த மாணவியோட அம்மா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு இவங்களெல்லாம் வெளியே விட்டுறாதீங்கயா, அதிகபட்ச தூக்கு தண்டனை இல்ல ஆயுள் தண்டனையாவது கொடுங்கயா, ஏன்னா எனக்கு இன்னொரு புள்ள இருக்கு, அப்பதானே நான் தைரியமா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும், அந்த ஒரு உதவியை செய்யுங்கயா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ் சம்பந்தமான போட்டோஸ்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்கேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயங்க, இந்த கேஸோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த மித்துன் சக்கரவர்த்தி இந்த ஒரு மாணவிக்கு மட்டும் பாலியல் துன்புறுத்தல் தரலன்னு சந்தேகிக்கப்படுது. அதே ஸ்கூல்ல படிச்ச நிறைய மாணவிகளுக்கு இவன் பாலியல் தொல்லைகள் கொடுத்துருக்கலான்னு சந்தேகிக்கப்படுது. சோ யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய த்ரெட் டு தி சொசைட்டின்ட்டு இந்த கேஸ் கிளியரா சொல்றது ஒரு விஷயம் தான். ஆப்வியஸ்லி இந்த மாதிரி கொடூரமான ஆட்கள் இந்த சமூகத்துல இருக்கதா செய்யறாங்க. சோ நம்பர் 1, இந்த மாதிரியான ஆட்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்படணும். நம்பர் 2, மாணவர்கள் மாணவிகள் யாரை பார்த்து பயப்படாதீங்க. நீங்க தப்பு பண்ணலனா யாரை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காகவே நிறைய சட்டங்கள் இந்தியாவில் இருக்கு, அதுல முக்கியமான சட்டம் போக்சோ ஆக்ட். சோ குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வலுவான சட்டம் நம்ம நாட்டில் இருக்கு, அதனால யாரை கண்டு நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தைரியமா உங்க பெற்றோர்கள் கிட்ட பேசுங்க. பெற்றோர்களும் சரி, தயவு செஞ்சு ஸ்கூல் நிர்வாகத்தை பார்த்து பயப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் இனிமேலாவது நம்ம நாட்டில் நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் அது எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் சாத்தியம்னு எனக்கே தெரியல, ஏன்னா இங்க நடக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு நாமும் சரி, நம்மளோட குழந்தைங்களையும் சரி, போக்சோ ஆக்ட் போன்ற சட்டங்கள் பற்றின அவேர்னஸோட இருப்போம். நன்றி, வணக்கம்.